Hello guys, Beniel Wellington here and welcome back to another episode of this Learn to Play Keyboard series. In this video, you're going to learn about when to play the 7th chords. In the video, we'll talk about If you do end up liking the video, please do hit the thumbs up icon down below. And don't forget to subscribe to this channel. In the video, you can hit the like button and subscribe. Welcome back to my channel. In my previous video, we saw what are 7th chords, what are the types of 7th chords, and how we can form them. நம்ம 7th chords னா என்னது, என்னென்ன types இருக்குது, எப்படி form பண்ணலாம்ன்றது ஏற்கனவே பார்த்துட்டோம். If you haven't watched them, please go back and watch that and continue this video. நீங்க அதை பார்க்கலன்னா first அதை பார்த்துட்டு இதில் continue பண்ணுங்க. So in this video, we'll see how we can implement those 7th chords in a particular scale or a song. இன்றைக்கு இந்த வீடியோவில் மெயினாக ஒரு மேஜர் ஸ்கேலில் அல்லது ஒரு மைனர் ஸ்கேலில் எப்படி இந்த 7th chords நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சாங்கில் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஒரு ஸ்கேலில் உள்ள 7 நோட்ஸுக்கும் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 7th chords நம்ம வாசிக்கலாம். ஆனால் அந்த ஸ்கேலுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்லி 2 7th chords. ஒரு பர்டிகுலர் மேஜர் ஸ்கேலுக்கு அல்லது ஒரு மைனர் ஸ்கேலுக்கு ஒரு 2 7th chords நீங்கள் வாசித்தா போதும். அது என்னதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அது இட்ஸ் அந்த 7 டிஃப்ரெண்ட் நோட்ஸுக்கும் என்னென்ன 7th chords இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஸ்டார்ட் வித் சி மேஜர் ஸ்கேல். சி மேஜர் ஸ்கேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7 நோட்ஸில் நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுற கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th நோட்டில் உள்ள 7th chord தான், அதாவது G7. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சி மேஜர் 7th. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாலாம் நான் கொடுத்துருக்கேன் 7th chord, அதாவது டாமினன்ட் 7th பற்றியும் மேஜர் 7th பற்றியும். ஸோ நம்மளுடைய சி மேஜர் ஸ்கேலில் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th நோட், அதாவது ஜி நோட்டில் உள்ள 7th, அதாவது தி டாமினன்ட் 7th. ஸோ யூ ஹாவ் ஜி, யூ ஹாவ் பி, டி, எஃப். ஸோ இந்த கார்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சி மேஜர் ஸ்கேலில் உள்ள சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜி மேஜர் கார்டு வருதோ அந்த ஜிக்கு அப்புறம் நம்ம சியில் வந்து தான் முடிகிற மாதிரி மோஸ்ட் சாங்ஸ் இருக்கும். ஜி கார்டுக்கு அப்புறம் சி கார்டு வரும், அதாவது ஜி மேஜர் வில் ஆல்வேஸ் லீட் டு த டானிக் நோட், அதாவது சி நோட் ரூட்டுக்கு வந்து முடியும். ஸோ அப்படி வந்து முடியும் போது ஒரு ஜி 7th வாசித்துட்டு சிக்கு வரலாம். ஸோ ஒரு சாங்கோட எண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த சி மேஜர் 7th நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா அந்த சாங்கில் சி கார்டிலருந்து எஃப் கார்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி மேஜர்லேருந்து எஃப் மேஜர் போகிறீங்கன்னா நடுவில் சி மேஜர் 7th யூஸ் பண்ணலாம். இதில் சி டாமினன்ட் 7th யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளாக நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சி மேஜர் 7th நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு சாங் போயிட்டுருக்கு, சி மேஜர்லேருந்து அடுத்தது எஃப் போகிறோம். ஸோ அந்த ப்ரொக்ரெஷனில் அழகாக இருக்கும். சி மேஜர்லேருந்து எஃப் போகும்போது சி மேஜர் 7th வாசித்துட்டு எஃப்க்கு நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மேஜர் ஸ்கேலில் எடுத்தீங்கனாலும் அதோடைய 5th நோட்டுக்குரிய டாமினன்ட் 7th. ஒன் மோர் எக்ஸாம்பிள், எஃப் மேஜர் ஸ்கேல் நீங்கள் பாருங்கள், எஃப் மேஜர் ஸ்கேலில் 5th நோட் என்னது, சி நோட். ஸோ சி டாமினன்ட் 7th கார்டு. ஸோ சி டாமினன்ட் வாசித்துட்டு வி கேன் கம் பேக் டு எஃப் மேஜர் கார்டு. ஸோ 5th நோட்டுக்குரிய டாமினன்ட் 7th வாசித்துட்டு வி கேன் கம் பேக் டு த ரூ நோட், ரூட் நோட். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நோட் சி மேஜர் 7th நான் சொன்ன மாதிரி இப்போ எஃப் மேஜர் ஸ்கேலில் எஃப் மேஜர் 7th நீங்கள் வாசிக்கலாம். ஸோ எஃப் மேஜர் 7th வாசித்துட்டு யூ வில் கோ டு பி ஃபிளாட் மேஜர். இந்த ரெண்டு 7th கார்ட்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது போக 4th நோட்டில் உள்ள டாமினன்ட் 7th வாசிக்கலாம், ஆனால் இது ஒரு ரேர் கேஸ். எப்போ நான் வாசிக்கலான்னா ப்ளூ ஸ்கேல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது இன்னொரு ஒரு வீடியோவில் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஷார்ட் டிப்பாக நான் இதில் கொடுத்துட்றேன். ப்ளூ ஸ்கேல் இப்படி தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சி சி ஸ்கேலில், அதாவது சியில் ப்ளூ ஸ்கேல் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்களேன். ஸோ இந்த ப்ளூ ஸ்கேல் கான்செப்டில் நம்ம அந்த 4th டாமினன்ட் 7th யூஸ் பண்ணலாம். ஸோ எஃப் 7th இதில் யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ E-flat note உள்ள வந்திருக்கும். E-flat note வந்து
சீல உள்ள ப்ளூ ஸ்கேல்ல இருக்குது. அதனால அந்த மாதிரி டோனுக்கு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொண்டு வரணும்னா யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஒரு இது சொல்ல விரும்பப்படுறேன், இதில் நான் சொன்ன அந்த ரெண்டு கார்ட்ஸுமே என்னோட ரெக்கமெண்டேஷன் தான். இது போக ஒரு ஸ்கேலில் அந்த செவன் நோட்ஸில் நம்ம ஒரு ஒரு நோட்டுக்கும் ஒரு ஒரு செவன்த் கார்டை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அந்த செவன்த் கார்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லா நோட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அந்த ஸ்கேலில் ஒரு ஒரு நோட்டுக்கு உரிய செவன்த் கார்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நோட்டுக்கு மேஜர் செவன்த், செகண்ட் நோட் மைனர் செவன்த், தேர்ட் நோட் மைனர் செவன்த், ஃபோர்த் நோட் மேஜர் செவன்த், ஃபிஃப்த் நோட் டாமினன்ட் செவன்த், செவன்த் நோட் மைனர் செவன்த், எயித் நோட் தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக டிமினிஷ்ட் கான்செப்ட் வரும். ஸோ யூல் பி பிளேயிங் தி ஹாஃப் டிமினிஷ்ட் கார்ட். ஸோ இந்த ஹாஃப் டிமினிஷ்ட் கார்டை எப்போ வாசிக்கலான்றது இன்னொரு ஒரு வீடியோவில் நான் வைக்க போகிறேன். ஸோ மை நெக்ஸ்ட் வீடியோ உட் பி அபவுட் when to play the diminished chords and when to play the augmented chords. So, அந்த டைமில் அதை கவர் பண்ணுறேன். ஆனால் ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நோட் வில் பி அ மேஜர் செவன்த், செகண்ட் நோட் வில் பி மைனர் செவன்த், தேர்ட் வில் பி மைனர் செவன்த், ஃபோர்த் வில் பி மேஜர் செவன்த், ஃபிஃப்த் வில் பி டாமினன்ட் செவன்த், சிக்ஸ்த் வுட் பி மைனர் செவன்த், செவன்த் வுட் பி அ ஹாஃப் டிமினிஷ்ட் செவன்த். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் நீங்கள் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா சாங்குக்கும் இந்த ஏழு நோட்டுக்கும் நீங்கள் செவன்த் வாசிக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஏற்கனவே கவர் பண்ண மாதிரி ஒரு ஒரு ஸ்கேலுக்கும் அந்த மேஜர் ரிலேட்டிவ்ஸ் கார்ட். ஸோ சி மேஜர் ஸ்கேலுக்கு யூல் ஹாவ் சி, யூல் ஹாவ் எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர். இது போக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது டி மைனர், இ மைனர். இதெல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு அழகாக வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பிரிங் இன் தி செவன்த் கார்ட். ஸோ யூ ஸ்டார்ட் வித் ஜி செவன்த், இது போக யூ கேன் பிளே த சி மேஜர் செவன்த். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரொகஷன் ஆட் பண்ணணும். டேரெக்டாக செவன்த் கார்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டாடுறாருங்க. ஃபர்ஸ்ட் யூ பி தரோ வித் யுவர் மேஜர் ரிலேட்டிவ்ஸ், அந்த நேச்சுரலாக உள்ள ரிலேட்டிவ்ஸ் அந்த கார்ட்ஸ் எல்லாம் போக யூ கேன் ஸ்டார்ட் வித் தி ஃபிஃப்த் நோட்ஸ் டாமினன்ட் செவன்த், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நோட்டில் உள்ள மேஜர் செவன்த். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸும் கொடுங்க. ஐ வில் ட்ரை டு ரிப்ளை பேக் டு தம். அண்ட் அகெயின் Try sharing this videos with your friends and also subscribe to this channel. Bye bye.